ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அமலாக்குட்டீஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க சாரியில் வந்து அட்டாச் பண்ணுவாங்க, ப்ளவுஸும் தைச்சிட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சில்க் காட்டன் இல்லை சன் கிரேப் வாங்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து பட்டு சாரி, அதனால் சில்க் காட்டன் வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் அதிகமாக வந்து 1 மீட்ரு தான் வாங்குவீங்க. அந்த மாதிரி 1 மீட்ரு வாங்காமல் 1.25, அதாவது 1.5 மீட்ரு வாங்கினீங்கன்னா அதை வந்து 2 சாரிக்கு நம்ம வச்சுக்கலாம். 1.5 மீட்ரு இருந்தால் போதும் நமக்கு வந்து அந்த கரெக்டாக சொருகிற இடத்துலேருந்து அந்த முடிகிற இடத்துல வர அது வந்து வெளியில் தெரியாது. நீங்கள் 1.5 மீட்ருக்கு அதிகமாக வச்சிங்கன்னா தான் வெளியில் தெரியும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து 1.5 வாங்கினீங்கன்னா 2 சாரிக்கு வச்சுக்கலாம். அந்த கரப்பகுதியை சைடில் நம்ம சொருகிற இடத்துல வச்சுட்டு நீங்கள் அந்த பிசர் இருக்கிற இடத்துல ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. லுங்கி அடிப்போம் இல்லைங்களா, அதுமாதிரி ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா எந்த இடத்துலையும் அட்டாச் இல்லாமல் சூப்பராக ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும். இப்போ வந்து சாரியில் நம்ம இப்போ அட்டாச் பண்ணலாம். இது வந்து சில்க் காட்டன் வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்க. நான் பாதி எடுத்து கிழிச்சிட்டேன். அது நம்ம இன்னொரு சாரிக்கு நம்ம மாற்றிக்கலாம். எப்படியும் அந்த அட்டாச் பண்ணுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக எல்லா சாரிக்குமே அவங்க அட்டாச் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கும்போது அந்த மீதி இருக்கிற பீஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். சைடில் வந்து கரை பீஸ் வந்துருமா, மேலேயும் கீழேயும் மடித்து தச்சுக்கோங்க. கரெக்டாக ஹைட் அளந்துட்டு மடித்து தச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஏற்ற இறக்கம் வந்துடும் அப்படின்னா மேலே மடித்து தச்சுட்டு சைடில் வந்து அந்த லுங்கியில் அடிக்கிற மாதிரி ரெண்டையும் சேமாக வச்சும் அடித்து தைக்கலாம். உங்களுக்கு துணி நான் ரொம்ப திக்காக சாரீ கனமாக இருந்ததுன்னா லைட்டாக கேப் போட்டு அந்த நீங்கள் சில்க் காட்டனை மடித்து தச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி 1 அடி அடிங்க. அடித்து முடிச்சுட்டு மீதி எக்ஸ்ட்ரா எப்படியும் ஹைட் வரும், அந்த ஹைட்டை அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த பார்த்திங்களா, இதில் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதுக்கப்புறம் லைட்டாக கட் பண்ணி விட்டு தச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் கரெக்டாக வந்துடும். இல்லைனா பத்தாமல் போயிடும். முதலே கட் பண்ணிங்கன்னா பத்தாமல் போயிடும், இல்லைனா எக்ஸ்ட்ரா வந்துடும். அதனால் தைச்சிட்டு இப்போ ஹைட் இது பண்ணிவிட்டு இப்போ கீழே அடியில் மடித்து தைக்கிறேன். மடித்து தைச்சிட்டு மறுபடியும் கீழே அந்த பிசுறு இருக்க இடத்துல மறுபடியும் மடித்து தைச்சிருங்க. இப்போ வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதை வந்து மறுபடி அந்த பிசுறு தெரியாமல் மடக்கி ஒரு தையல் போட்டிருங்க. நீட்டாக அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த ஒரு தையல் மட்டும்தான். ஏன்னா சைடில் வந்து கரப்பகுதி இருக்கிறதுனால தைக்க தேவையில்லை. எப்படி நீட்டாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து சாரீங்களா, 2 ஷேட் இருக்கிறதுனால ஒரு ஷேடில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இங்கே உங்களுக்கு முடிஞ்சளவு கரெக்டானது. இது மீதி கிளாத்து இன்னொரு சாரிக்கு யூஸ்ஃபுல்லாகும்.